அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகளால் மின்னஞ்சல் வாயிலாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை என்னுடைய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே தங்கம் என்பவர் மின்னஞ்சல் வாயிலாக ஒரு வினாவை விடுத்திருந்தார். ஐயா, சித்தர் பெருமக்கள் பசித்த போது கையேந்தி பிச்சை ஏற்று உண்டார்கள் என்பதாக கேள்விப்படுகிறோம். பசிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கிறதா? அவற்றை சித்தர்கள் பயன்படுத்தி இருக்கலாமே, அல்லது அவர்கள்தான் மிகப்பெரிய தவ ஆற்றல் பெற்றவர்களாயிற்றே, தங்களுடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி உணவை வரவழைத்து உண்டு கொண்டிருக்கலாமே. எதற்காக அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டும் என்று கேள்விகளை கேட்டிருக்கிறார். இது போன்ற வினாக்களுக்கு நம்முடைய பதிவுகளிலே பதில் இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள சகோதரர் விரும்பிய காரணத்தால் இதற்கான பதிலை எனக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வினாவுக்கான விடையை தெரிவிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்மிடத்திலே இது போன்ற வினாக்களை கேட்பவர்கள் உங்கள் கைபேசியிலே உங்கள் வினாவை உங்கள் குரலிலேயே பதிவு செய்து உங்கள் புகைப்படத்தோடு அனுப்பி வைத்தால் கேள்வி பதில் சொல்லக்கூடிய நிலையிலே உங்களுடைய குரல் பதிவு மற்றும் உங்களுடைய புகைப்படம் நம்முடைய வலையொலி பதிவுகளிலே இடம்பெறும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் குரல் பதிவோடு உங்கள் புகைப்படத்தையும் இணைத்து அனுப்பி வையுங்கள். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நிச்சயம் நம்முடைய வலைப்பதிவிலே உங்களுக்காக பதிவு செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் பசிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு மூலிகையை உண்டு தங்கள் பசியை ஆற்றிக்கொள்ளலாமே, எதற்காக பசித்த போது அடுத்த வருடம் சென்று கையேந்த வேண்டும் என்று கேட்டிருந்தார். மனித உடல் இயக்கம் மற்றும் உயிர் இயக்கத்தை பற்றியதான புரிதல் என்பது அவசியமாகிறது. இந்த மனித உடல் என்பது ஒரு தொழிற்சாலைக்கு நிகரானது. இந்த தொழிற்சாலையிலே ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆற்றலை கொண்டே ஆன்மாவின் பக்குவம் என்பது மாற்றி அமைக்கப்படுகிறது. மிகவும் சிறிய ஆற்றலோடு ஆன்மாவை உள்வாங்கி மனித உடல் எடுத்திருக்கிறோம். இந்த ஆன்மாவை பிரகாசப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உடல் அவசியமாகிறது. இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் இயங்கியாக வேண்டியது கட்டாயமாகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவு பிராணசக்தியாக மாறி சிரத்திலே நுழைந்து ஆற்றலாக பரிணமிக்கிறது. சத்துவம் ராஜசம் தாமசம் என்று அழைக்கப்பட்ட மூன்று தன்மைகளையும் இந்த உணவு மூலமாகவே மனித உடல் பெறுகிறது. இதில் தாமச மற்றும் ராட்சச குணங்களை உருவாக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து சாத்வீகமான உணர்வுகளை உருவாக்கக்கூடிய உணவுகளை மாத்திரமே உண்ண வேண்டும் என்பது சித்தர் பெருமக்களுடைய வாக்காக இருக்கிறது. ஊறுதல் தாமரை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மூலிகை செடி இருக்கிறது. இதை சமஸ்கிருதத்திலே ரத்ன புருஷ் என்றும் சொல்லுவார்கள். ஊறுதல் தாமரை அல்லது ஓரளி தாமரை என்றெல்லாம் இதை அழைப்பார்கள். இந்த ஓறுதல் தாமரையை உண்டு வரும்போது பசி அடங்கி போகும். பசி என்பது எடுக்காதபடியாக இந்த ஓறுதல் தாமரை மூலிகை நிறுத்தி வைத்துவிடும். ஆனால் இந்த மூலிகையை மிகவும் அவசியப்பட்ட போது அவ்வப்போது மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். இந்த மூலிகையை மாத்திரமே தின்றபடியாக ஒருவர் பயணித்திருந்தால் உடலிலே சப்த தாதுக்களின் உற்பத்தி என்பது நின்று போகும். சப்த தாதுக்களின் உற்பத்தி நின்றுவிட்டால் குருதி, நிணநீர், தசை, நரம்பு, எலும்பு என்று எந்த உறுப்புக்கும் தேவையான ஆற்றல் என்பது அங்கே இல்லாத ஆகிவிடும். இது தவறுதலான ஒரு நிலையை உடலுக்கு கொடுத்துவிடும். இது பற்றி திருமூல நாயனார் அறிந்திருந்தார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்றும் பாடியிருந்தார். இந்த உடலை கொண்டுதான் ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரிக்க முடியும் என்பது சித்தர் பெருமக்களின் ஆய்வின் முடிவாக இருக்கிறது.
எனவே இந்த உடலிலே சப்த தாதுக்கள் இயங்க வேண்டும் என்றால் உணவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உணவை அன்னராஜா என்று குறிப்பிட்டார்கள். இந்த உணவு எதுவரையிலும் தேவைப்படும் என்று கேட்டால், யோகசாதன பயிற்சியின் மூலமாக, வாசிப்பயிற்சியின் மூலமாக, சுழுமுனை கதவம் திறந்து சந்திரகளை சூரியகளை சுழுமுனையிலே ஒடுங்கி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இந்த மூன்றும் ஒடுக்கம் பெற்று மெல்ல மெல்ல ஜீவனை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனோடு கலக்கும் போது அந்த வினாடியிலே அமிர்தம் என்பது சிரத்திலே இருந்து இறங்கி வரும். இந்த அமிர்தத்தை உண்டுவிட்டால் அதன் பிறகு இந்த உடலிலே இருந்து இயங்க வேண்டும் என்கிற நிலை அவசியமில்லாத ஆகிவிடுகிறது. அதுவரையிலும் உணவு என்பது தேவையாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த உடலை பேணி பாதுகாத்து இந்த உடலை கொண்டு ஆத்மசித்தியை பெறும் வரையிலும் உணவு தவிர்க்க முடியாததாகிறது. அது காரணமாகவே சித்தர்கள் ஊர்தல் தாமரை போன்ற மூலிகைகளை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட அவற்றை தவிர்த்து அவ்வப்போது உடலுக்கு தேவையான உணவுகளை உண்டும் வந்தார்கள். இந்த சுழுமுனை கதவத்தை திறந்து அமிர்தத்தை அருந்திய பிறகு அவர்களுக்கு உணவு என்பது தேவையில்லாத ஆகிவிடுகிறது. இப்போது சித்தர்கள் என்றால் யார்? சித்தர்கள் என்றால் அமிர்தம் அருந்தியவர்கள் தானே என்கிற கேள்வி வரும். இல்லை, அமிர்தம் அருந்துவதற்கான முயற்சியிலே இருப்பவர்கள், யோக பயிற்சியிலே இருப்பவர்களும் கூட சித்தர்கள் என்றே அழைக்கப்படுவார்கள். சித்தம் என்பது அறிவு. அறிவை கொண்டு மனதை வயப்படுத்தக்கூடிய பயிற்சியிலே இருப்பவர்கள் சித்தர்கள் என்றே அழைக்கப்படுவார்கள். அவர்களுக்குள்ளே ஆற்றல்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட அவற்றை அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. என்ன காரணம்? சித்தர்கள் தங்களுடைய தவ ஆற்றலை வெளிப்படையாக பயன்படுத்தினால் என்ன ஆகும், அதனால் என்னதான் நடக்கும் என்கிற கேள்வி இங்கே வருகிறது. சாமானிய மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். நம் அவர்களிடத்திலே செல்வம் சேர்ந்துவிட்டால் அந்த செல்வத்தை கொண்டு ஆடம்பர மாளிகைகளை கட்டிக்கொள்வதும், அலங்காரமான ஊர்திகளை வாங்கிக் கொள்வதும், நகை ஆபரணங்களை உடலெல்லாம் எடுத்து போட்டுக்கொள்வதும், விலை உயர்ந்த உணவுகளை வாங்கி உண்பதும், அதன் பிறகு உடல் தேவைக்காக காமம் முதலாகிய களியாட்டங்களில் ஈடுபடுவதுமாக பேயாட்டம் ஆடிவிடுவோம். ஆனால் சித்தர்களை பொறுத்தவரையிலும் இந்த உடலை காப்பாற்றி ஆன்ம பக்குவத்தை பெற வேண்டும் என்பதற்காக உண்டார்களே அல்லாது, அதற்காக அவ்வப்போது தவம் இயற்றி தாங்கள் சேர்த்து வைத்திருந்த ஆற்றல்களை சிறிதும் பயன்படுத்தினார்கள் இல்லை. ஊதாரி செலவு செய்வது என்பது சித்தர் பெருமக்களிடத்திலே அறவே கிடையாது. தவ ஆற்றலை பயன்படுத்தி உணவை வருவித்து உண்டால் தவ ஆற்றல் குன்றி போகும். தவ ஆற்றலை சேமித்து சேமித்து சேமித்துத்தான் தன்னுடைய ஜீவபோதத்தை ஜீவசக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே தங்களுடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி அற்ப காரியங்களுக்காக அவர்கள் செலவிட மாட்டார்கள். இதே விடயத்தை பற்றி பார்க்கும் போது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன ஓட்டத்தை பற்றி நாம் இங்கே அறிய வேண்டியிருக்கிறது. சித்தர்கள் தவயோகிகள் ஆகியவர்கள் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தவ ஆற்றலை தேடி வருபவர்களுக்கு ஆசி வழங்குவதற்கும் அவர்களுடைய உலகியல் துன்பங்களை தீர்ப்பதற்கும் பயன்படுத்தியே தீர வேண்டும், அதுதான் சட்டம் என்பதைப் போல பலர் பேசுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் சேர்த்து வைத்த சொத்திலே ஒரு பங்கை தான தர்மங்களுக்கு செலவழியுங்கள் என்று சொன்னால் உங்களால் ஏற்க முடிகிறதா? என்னுடைய சந்ததிகளுக்காக, என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் அரும்பாடுபட்டு சேர்த்த சொத்து செல்ல வேண்டும் என்றே பெரும்பாலும் சொல்லுவீர்கள். அப்படி நீங்கள் இந்த உலகிகளை சம்பாதித்த சொத்தை சிறிதளவு செலவழிக்க கூட மனமில்லாது இருக்கும் போது, கடுந்தவம் செய்து தன்னுடைய ஜீவசக்தியாகிய வாயுவை பெருக்கி ஜீவபோதத்தை பெற்றிருந்த சித்தர்கள் தங்களுடைய தவ ஆற்றலை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. யோசித்து பாருங்கள். சுயநலம் என்றும் கூட இதை சொல்லலாம். ஆம், சித்தர்கள் தங்களுடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதைத்தான் செய்தார்கள். இதிலே சுயநலம் எங்கிருந்து வருகிறது? தாங்கள் கற்றிருந்த யோக கலையை மற்றவர்களுக்கும் புரியும்படியாக வெளிப்படையாக எடுத்துச் சொல்லி, இப்படி செய்யுங்கள், நீங்களும் எங்களைப் போல முக்தி பெறுவீர்கள் என்றே சொல்லி அருளினார்கள். சுயநலமாக இருந்திருந்தால் இந்த ரகசியத்தை வெளிப்படையாக மற்றவர்களுக்கு சொல்லியே இருக்க மாட்டார்கள். எனவே அற்ப காரணங்களுக்காக தங்களுடைய தவ ஆற்றல்களை சித்தர்கள் பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளுக்காக செலவிடுவது இல்லை. மற்றவர்கள் ஏசினாலும் பேசினாலும் கூட அவற்றை சகித்து கொண்டு காரியமே கண்ணாய் இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும்
தன்னுடைய இந்த பிறவியிலே இந்த உடலை பயன்படுத்தி முத்தியை பெற்றுவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார்கள். இது காரணமாகவே பல இடங்களிலே சித்தர்களை மக்கள் பசித்த போது பிச்சை ஏற்றுச் சென்ற போது தாக்கியும் இருக்கிறார்கள், காயப்படுத்தியும் இருக்கிறார்கள், சிலரை கொலையும் கூட செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் அனுபவத்திலே கதைகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்தும் வருகிறோம். இத்தனை செய்திருந்தாலும் கூட சித்தர்கள் அவர்களை சபிப்பதற்காக கூட தங்களுடைய தவ ஆற்றலை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனாலும் கூட சித்தர் பெருமக்களை துன்புறுத்திய காரணத்தால் மிகப்பெரிய கொடுமையான கர்மவினை பாதித்து சித்தர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்கள் மிகப்பெரிய இக்கட்டுக்கு ஆளாவார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. சித்தர் பெருமக்கள் தங்களை தாக்கியவர்கள், தங்களை ஏசியவர்களை கூட பதிலுக்கு சாபம் கொடுத்து தங்களுடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி எந்த வகையிலும் சபிக்க மாட்டார்கள். அப்பொழுதும் கூட தங்களுடைய தவ ஆற்றலை சேமித்து வைக்க வேண்டும் என்பதிலேயே அவர்கள் குறியாக இருப்பார்கள். காரியம் சாதிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது. இவையெல்லாம் நம் போன்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும். சித்தர் பெருமக்களுடைய சன்னிதானத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் பெற்றிருப்பதை போன்ற மன உறுதியோடு இருந்து துன்பங்களை தாங்கி கடந்து இந்த உலகியல் வாழ்க்கையிலே சாதனைகளை நிகழ்த்தி முத்தி மோட்சத்தை பெற வேண்டும், அதற்கு உங்கள் ஆசி வேண்டும் என்று மாத்திரமே வேண்டுதல் செய்ய வேண்டும். அதை விடுத்து அற்ப உலகியல் காரியங்களுக்காக சித்தர்களிடம் சென்று பிரார்த்தனை செய்வது தேவையில்லாத ஒன்று. சிலருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சித்தர்களுடைய சன்னிதானத்திலே சென்று பிரார்த்தனை செய்த போது காரியங்கள் நடந்திருக்கக்கூடும். இவர் பொய் சொல்லுகிறார், நான் சித்தர்விடங்களுக்கு சென்றிருக்கிறேன், அங்கே பிரார்த்தனை செய்திருக்கிறேன், அந்த பிரார்த்தனையின் காரணமாக எனக்கு நல்லது நடந்திருக்கிறது என்று சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது எப்படி நடந்தது என்று பார்த்தால் உங்களுடைய மனமே உங்களுடைய காரியத்தை முடித்துக் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்களிடம் பிரார்த்தனை செய்து விட்டோம், நிச்சயமாக அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும், எனவே நம்முடைய இந்த வகையான துன்பம் தீர்ந்து போகும் என்று நீங்கள் நம்பியிருந்த காரணத்தால் உங்கள் நம்பிக்கை பிரபஞ்ச பேராற்றலை ஈர்த்து உங்களுடைய காரியங்களை முடித்துக் கொடுத்ததே அல்லாது சித்தர் பெருமக்கள் உங்களுக்கு ஆசி கொடுத்து உங்களுடைய காரியங்களை முடித்துக் கொடுக்கவில்லை. மறுபடியும் ஒருமுறை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன், இக்காரணத்தை கொண்டும் சித்தர் பெருமக்கள் தங்களுடைய தவ ஆற்றல்களை மற்றவர்களுக்காக பயன்படுத்த மாட்டார்கள். அவசியம் ஏற்பட்டால், தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டால் மாத்திரமே தங்களுடைய தவ ஆற்றல்களை பயன்படுத்துவார்கள். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, சித்தவித்தை முதலாகிய யோக பயிற்சி செய்பவர்களுக்கும் கூட இதுவே கட்டளையாகவும் இருக்கிறது. உங்கள் தவ ஆற்றல்களை சேமித்து இந்த பிறவியை முத்திக்கான பிறவியாக மாற்றிக்கொள் மாத்திரமே யோக பயிற்சியில் இருப்பவர்கள் தங்களுடைய தவசக்தியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இக்காரணம் கொண்டும் தவ ஆற்றலை வீணாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதே சித்தர் பெருமக்களுடைய முழுமையான ஆய்வின் முடிவிலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பெருமக்கள் தங்களுடைய தவ ஆற்றல்களை நிச்சயமாக உங்களுக்கு பகிர்ந்தளிக்க மாட்டார்கள். பிரார்த்தனையின் மூலமாக அவர்களை பெற்றதை போன்ற மன உறுதியும் திடசிந்தனையும் கொண்டு இப்பிறவியிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய உடலுக்கான கர்மவினையை அனுபவித்து தொலைக்க வேண்டும் என்பதே உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும். நிச்சயமாக இடைவிடாத யோக பயிற்சியின் மூலமாக சித்தர்களுடைய ஆசையும் இருக்கின்ற காரணத்தால் துன்பங்களை தாங்கி கர்மவினைகளை தொலைத்து முத்தி மோட்சத்தை பெற முடியும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.